சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம். மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம். இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக ஹிஸ்புல்லா நிலத்தடி ஆயுதங்கள் சேமிப்பு தளத்தை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடவடிக்கை எடுங்கள். இஸ்ரேலுக்கு 30 நாட்கள் கெடு விதித்த பெல்லரசு நாடு இறுகும் போர் நெருக்கடி. லெபனானுக்கு விரையும் இத்தாலி பிரதமர். காசாவில் பொதுமக்களை இஸ்ரேல் கொன்றதற்கு ஆஸ்திரேலியா கண்டனம். இவை வரித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொலிக்குள் போகலாம். காசாவுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா குழு மீது உக்கிரமான தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியில் உள்ள ஹிஸ்புல்லா நிலத்தடி ஆயுத கிடங்கில் தமது போர் விமானங்கள் குண்டு வீசி தாக்கியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. நிலத்தடி கிடங்கில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த போர் உபகரணங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ராணுவம் சமூக ஊடகங்களில் பதிவிட்டுள்ளது. இந்த நிலையில் தஹியே புறநகர் பகுதியில் தாக்குதல் நடைபெறவுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மற்றும் ஹரேட் கிரீக் சுற்றுப்புறத்தின் வான்வழியானது இஸ்ரேல் ராணுவத்தின் வரைபடத்தில் சிவப்பு நிறத்தில் சிறப்பிக்கப்பட்டுள்ள ஒரு நியமிக்கப்பட்ட கட்டிடத்தில் இருந்து வெளியேறுமாறு குடியிருப்பாளர்கள் எச்சரிக்கப்பட்டுள்ளனர். தற்போது காசா பகுதியில் மனிதாபிமான நடவடிக்கைகள் முன்னெடுப்பதில் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதை அடுத்து முதல் முறையாக இஸ்ரேலுக்கு கெடு விதித்து அமெரிக்க நிர்வாகம் கடிதம் எழுதியுள்ளது. இஸ்ரேலின் இரக்கமற்ற தொடர்ச்சியான தாக்குதலினால் காசாவில் மில்லியன் கணக்கான மக்கள் குடிநீர், உணவு, மருத்துவ வசதிகள் என அடிப்படை தேவைகள் ஏதுமின்றி கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இவர்களை மேலும் அவதிக்குள்ளாக்கும் வகையில் காசா பகுதிக்கான அனைத்து உதவிகளையும் இஸ்ரேல் மொத்தமாக முடக்கியுள்ளது. அக்டோபர் மாதம் தொடக்கத்தில் இருந்தே இஸ்ரேல் இந்த கொடூர நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது. இதனால் மக்கள் பசியால் சாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த விவகாரம் சர்வதேச சமூகத்தை கவலை கொள்ள வைத்த நிலையில் பல தரப்பில் இருந்தும் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இது ஒரு வகையில் இனப்படுகொலை என்றும் ஹிட்லர் காலத்திலும் முன்னெடுக்கப்படாத கொடுஞ்செயல் என்றும் விமர்சிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சீரழியும் காசா மக்களுக்கு மனிதாபிமான நடவடிக்கைகளை முன்னெடுக்க இஸ்ரேல் அனுமதிக்க வேண்டும் என்றும் உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க 30 நாட்கள் கெடு விதித்து அமெரிக்கா கடிதம் அனுப்பியுள்ளது. மேலும் நடவடிக்கை எடுக்க தவறினால் வெளிநாட்டு ராணுவ உதவிகளை நாடும் விதிகளை மீறிய சிக்கலை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்க தரப்பில் இருந்து விதிக்கப்படும் முதல் எச்சரிக்கை இதுவென்றே கூறப்படுகிறது. இஸ்ரேல் தரப்பில் கடிதம் குறித்து உறுதி செய்யப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஜோ கேலண்ட் மற்றும் திட்ட விவகாரங்கள் அமைச்சர் ரோன் டெர்மர் ஆகியோருக்கு அமெரிக்க வெளிவிவகார அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் லாய்ட் ஆஸ்டின் ஆகியோரால் ஞாயிறன்று கடிதம் அனுப்பப்பட்டதாக அமெரிக்க வெளிவிவகார அமைச்சின் செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லர் தெரிவித்துள்ளார். மேலும் பைடன் நிர்வாகம் இதுபோன்ற ஒரு அழுத்தத்தை கடிதம் வாயிலாக ஏப்ரல் மாதம் அளித்ததாகவும் இறுதியில் மனிதாபிமான நிலைமையை மேம்படுத்துவது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் மில்லர் தெரிவித்துள்ளார். தற்சமயம் ஈரானின் தாக்குதல் பதிலடி குறித்து இஸ்ரேல் அமெரிக்கா இடையே கருத்து முரண்பாடு காணப்பட்டு வரும் நிலையில் அமெரிக்காவின் கடித விவகாரம் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா அனுப்பிய கடிதத்தில் இஸ்ரேல் ஒரு நாளைக்கு குறைந்தது 350 ட்ரக்குகளை 4 முதன்மை பாதைகள் வழியாகவும் காசாவிற்குள் நுழைய அனுமதிக்க வேண்டும், அதேபோல் 5வது பாதையையும் திறக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி கட்டுப்பாடுகள் ஏதுமின்றி மனிதாபிமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கவும் தடுப்பூசி மற்றும் உதவிகள் முன்னெடுக்கவும் அடுத்த 4 மாதங்களுக்கு அனுமதிக்க வேண்டும். இஸ்ரேல் இந்த வாய்ப்பை பயன்படுத்தும் என்றே மில்லர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அடுத்து இஸ்ரேலின் இனப்படுகொலை, அட்டூழியங்கள் மற்றும் ஆக்கிரமிப்புகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக பிராந்திய நாடுகளுக்கு ராஜதந்திர ரீதியாக அணுகுவதற்காக அப்பாஸ் அராச்சி ஜோர்டான், எகிப்து மற்றும் துருக்கிக்கு விஜயம் செய்வார் என்று ஈரானின் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் எக்ஸில் பதிவிட்டுள்ளார். ஈராக், லெபனான், ஓமன், சிரியா மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகளுக்கு சென்ற காசா மீதான இஸ்ரேலின் போரை மையமாக கொண்ட ஈரானின் உயர்மட்ட தூதர் பிராந்திய சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டுள்ளார். இந்த வார தொடக்கத்தில் மஸ்கட் விஜயத்தின் போது ஈரானிய அரசு தொலைக்காட்சிக்கு அராச்சி, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஓமன் மூலம் மறைமுகமான தொடர்பு பிராந்தியத்தின் நிலைமை காரணமாக நிறுத்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். லெபனான் மற்றும் காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்துவதே மோதலுக்கு சிறந்த முடிவு என்று ஹிஸ்புல்லா தலைவர் நயிம் ஹாசிம் தெரிவித்துள்ளார். நான் இஸ்ரேலியர்களிடம் சொல்கிறேன், துப்பாக்கிச் சூட்டை நிறுத்துவதே தீர்வு. தீர்வு போர் நிறுத்தம். ஒரு போர் நிறுத்தத்திற்கு பிறகு இஸ்ரேலிய குடியேறியவர்கள் வடக்கே திரும்பலாம் என்று காசிம் கூறியுள்ளார். மேலும் லெபனான் மற்றும் காசாவில் இஸ்ரேல் தொடர்ந்து போரை நடத்தினால் வடக்கில் உள்ள 2 மில்லியனுக்கும் அதிகமான இஸ்ரேலியர்கள் தொடர்ந்து அச்சுறுத்தலுக்கு உள்ளாக நேரிடும் என்றார். மேலும் பல இஸ்ரேலுடனான ஹிஸ்புல்லாவின் மோதலை பலஸ்தீனத்திற்கான போரில் இருந்து பிரிக்க முடியாது என்கிறார் காசிம். எங்கள் எதிர்ப்பு நியாயமானது என்று நாங்கள் கருதுகிறோம். தங்கள் நிலத்திற்காக போராடுபவர்கள்
பலஸ்தீனியர்கள் நாங்கள் அவர்களுக்கு ஆதரவளிப்போம் என்று ஹாசிம் தெரிவித்துள்ளார். மேலும் இஸ்ரேலிய பிராந்தியத்தில் கொடூரமான குற்றங்களில் அமெரிக்கா உதவுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்கா மிகப்பெரிய பிசாசு, ஒரு புதிய மத்திய கிழக்கை விரும்புகிறது. நெதஞ்சாகவும் அதையே விரும்புகிறார். அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த இனப்படுகொலையை வேண்டுமென்றே செய்கின்றன என அவர் குற்றம் சாட்டினார். இதேவேளை லெபனானில் ஐக்கிய நாடுகள் முகாம் மீது இஸ்ரேல் தாக்குதல் முன்னெடுத்த சம்பவம் இத்தாலி உட்பட ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை கோபம் கொள்ள வைத்துள்ளது. இந்த நிலையிலேயே எதிர்வரும் 18 பிரதமர் ஜார்ஜியா மெலோனி லெபனான் புறப்பட இருப்பதாக தெரிவித்துள்ளார். ஜுனிஃபில் எனப்படும் ஐக்கிய நாடுகளின் அமைதிப்படை கடந்த பல ஆண்டுகளாக லெபனானில் முகாமிட்டுள்ளது. ஆனால் தற்போது இந்த அமைதிப்படையினர் முகாமிட்டுள்ள பகுதியில் தான் இஸ்ரேலுக்கும் ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லா படைகளுக்கும் இடையே தீவிரமான சண்டை வலுத்துள்ளது. இதனையடுத்து குறிப்பிட்ட பகுதியிலிருந்து 1000 இத்தாலிய வீரர்கள் உட்பட ஐநா அமைதிப்படையினரை வெளியேற்ற வேண்டும் என இஸ்ரேல் கோரி வருகிறது. ஆனால் அந்த பேச்சுக்கே இடமில்லை என 40 மேற்பட்ட நாடுகள் இஸ்ரேலுக்கு மறுப்பு தெரிவித்துள்ளது. மேலும் அமைதிப்படை முகாம் மீதான இஸ்ரேலின் தொடர் தாக்குதலையும் கடுமையாக கண்டித்துள்ளனர். இந்த நிலையில் இத்தாலிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர் மெலோனி இஸ்ரேலிய படைகளின் அணுகுமுறை முற்றிலும் நியாயமற்றது என்று நம்புவதாக தெரிவித்துள்ளார். இது மட்டுமின்றி லெபனானில் அமைதிப்படைகள் முன்னெடுக்கும் பணிகளுக்கான ஐநா தீர்மானத்தின் அப்பட்டமான விதிமீறல் என்றும் மெலோனி தெரிவித்துள்ளார். மேலும் அமைதிப்படையினரை வெளியேற்றும் பேச்சுக்கே இடமில்லை என குறிப்பிட்டுள்ள மெலோனி, இது அமைதிப்படையினரின் பணியின் நம்பகத்தன்மையை ஐக்கிய நாடுகள் சபையின் நம்பகத்தன்மையை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் என்றார். தற்போது எதிர்ப்பு வலுத்துள்ள நிலையில் ஜுனிஃபில் முகாம் மீது திட்டமிட்டே தாக்குதல் நடத்தவில்லை என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு விளக்கம் அளித்துள்ளார். அடுத்து காசாவில் பொதுமக்களை இஸ்ரேல் கொன்றதற்கு ஆஸ்திரேலியா கண்டனம் தெரிவித்துள்ளது. காசாவில் சமீபத்திய நடவடிக்கைகளில் இஸ்ரேலால் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டதை ஆஸ்திரேலியா கண்டித்துள்ளது. மேலும் தொடர்ச்சியான யுத்தத்தினால் வடக்கு காசாவில் மக்கள் அனுபவிக்கும் மனிதாபிமான நிலைமையை ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று விவரித்துள்ளது. வெளிவிவகார அமைச்சர் பென்னி வாங் எக்ஸில் ஒரு பதிவில் எங்கள் கவலைகளை இஸ்ரேலுக்கு நேரடியாக தெரிவிக்குமாறு ஆஸ்திரேலியாவின் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டேன் என்று மேலும் விவரங்களை கோடிட்டு காட்டாமல் கூறினார். செவ்வாயன்று ஈரானுக்கு எதிரான புதிய தடைகளை அறிவித்ததற்காக உதவி குழுக்களிடமிருந்து ஆஸ்திரேலிய அரசாங்கம் விமர்சனங்களை எதிர்கொண்ட பின்னர் வோங்கின் சுருக்கமான அறிக்கை வந்துள்ளது. ஆனால் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் சிக்கியுள்ள வடக்கு காசாவில் இஸ்ரேலிய ராணுவம் தொடர்ந்து முற்றுகையிடும் போது வெளிப்படையான நடவடிக்கைகள் எதுவும் இல்லை. ஆகஸ்டில் ஆஸ்திரேலிய அரசாங்க விசாரணையில் ஆஸ்திரேலிய ஜோமி பிராங்கோம் மற்றும் காசாவில் உள்ள அவரது உலக மத்திய சமையலறை சகாக்கள் 6 பேர் கொல்லப்பட்டது கடுமையான தோல்விகளின் விளைவாக இருப்பதை கண்டறிந்த பின்னர் ஏதேனும் பொருத்தமான குற்றவியல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆஸ்திரேலியா தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கும் என்று வாங் கூறினார். ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இஸ்ரேலிய குடியேற்றவாசிகளுக்கு எதிராக தடைகள் மற்றும் பயண தடைகளை ஆஸ்திரேலியா முன்னர் அறிவித்திருந்தாலும் ஹில்டாப் யூத் என்ற கடும் போக்கு குடியேற்ற குழு உட்பட காசா மீதான இஸ்ரேலின் போர் தொடர்பாக உறுதியான நடவடிக்கைகளை அறிவிக்கவில்லை. இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூகம் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள samugammedia.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.